ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் உப்மா எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து அதை வந்து பொடி பொடியாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் நமக்கு தேவையானது. ஈஸியாக இப்போ 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன சின்ன டஸ்டெல்லாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மினிமம் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் அது எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ சூப்பராக அவல் வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மார்னிங்கில் இட்லி தோசை மாவு இல்லை டைம் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு கடாய் சூடு பண்ணிட்டேன், அதில் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அந்த அவலில் இருக்க தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடித்து விட்டுருங்க, நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க அவலை எடுத்துகிட்டு. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவலை கொட்டி கொஞ்சம் அவல் கொஞ்சம் சூடேறினா போதும், அந்த தண்ணிலாம் இல்லாமல் அவல் கொஞ்சம் சூடேறினா போதும், அவ்வளோதான். போட்டு கிளறிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக உப்புமா பிடிக்காதவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா உப்புமா வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் டக்குன்னு செஞ்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிடலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.